நீங்கள் வந்து எங்கள் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, எந்த பேங்க்கில் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு வந்து இந்த நம்பர் தான், இந்த நம்பர் அப்படின்னா உங்கள் அம்மா அப்பா பேர் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரு. அது மட்டும் இல்லை, உங்களுடைய செல்ஃபோன் நம்பரை வைத்து நீங்கள் வந்து எந்த கார் வச்சுருக்கீங்க, அதோட பேர் என்ன, மாடல் நேம் என்ன வரைக்கும் எல்லாத்தையும் துல்லியமாக கணிக்கிறாரு. அதோடு வருங்கால மனைவி, ஒரு ஆண்மகனுக்கு வருங்கால மனைவி யாராக இருக்கும், எப்பேற்பட்ட பெயரை கொண்டவராக இருப்பார் என்பது தொடங்கி பல விஷயங்களை செல்ஃபோன் நம்பரை வைத்தே துல்லியமாக கணித்து சமீப காலமாக சோசியல் மீடியாவில் வைரலாக வந்துட்டுருக்காரு. கோவை பண்டிட் விஜய் இன்று நம்மோடு. சார் வணக்கம். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சொல்லுங்கய்யா. இப்போ நம்ம பார்க்குறோம், நீங்கள் செல்ஃபோன் நம்பரை வச்சே பல விஷயங்களை துல்லியமாக கணிக்கிறீங்க. இது இந்த ஜோதிடத்திற்கு பெயர் என்ன சார்? இதுக்கு பேர் வந்து பெயரியல் ஜோதிடம்னு இதுக்கு பேர். இந்த பெயர் ரியல் ஜோதிடம் அப்படி தான் சொல்லணும். அதாவது ரியல் ரியல் பெயர் ரியல் ஜோதிடம் அப்படி தான் சொல்லணும். இதை நிறைய குருமார்கள் இதை உருவாக்கியிருக்காங்க. இதனுடைய மூலம் வந்து காசியப்ப நாடி, காசியப்ப முனிவர் அவருடைய நாடின்னு சொல்லக்கூடிய நாடியிலேருந்து வந்தது தான் இந்த பெயரியல் ஜோதிடம்ங்கிறது. காசியப்ப முனிவர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் உருவாக்கின கலை தான். அதாவது பிரசன்ன நேரங்களில் ஜோதிடத்தில் பிரசன்னம்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த பிரசன்னத்தில் வந்து இந்த பிரசன்னத்துக்கு இந்த பெயர் கொண்டவங்க தான் வருவாங்க, இந்த கிரகத்தினுடைய பெயர் கொண்டவர்கள் தான் வருவாங்கன்னு சொல்லி அது ஒரு சூட்சமோ. இதை நிறைய குருமார்கள் டெவலப் பண்ணி கொண்டு வந்து இன்றைக்கி நான் அதை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது செல்ஃபோன் நம்பரை வச்சு தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அவங்களுடைய பெர்த்து ஹாரோஸ்கோப் வச்சும் சொல்லலாம். அதே மாதிரி அவங்களுடைய செல்ஃபோன் நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நம்பர்ஸுக்கு வந்து ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு பிளானட் இருக்குது. உதாரணமாக மூணாம் நம்பர் தான் குரு, ஒன்றாம் நம்பர் தான் சூரியன் அப்படின்னு அது ஒரு கான்செப்ட், அது நியூமரலாஜி. இது நான் வந்து அதை வேறு மாதிரி டைமண்ட்ஸ் எல்லாம் மாற்றி அந்த செல்ஃபோன் நம்பரில் இருக்கக்கூடிய எண்களை வைத்து ஏற்கனவே ஒரு பிரபலமான ஒரு சோசியல் மீடியாவில் அதை ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அவங்க பண்ணினேன். அவங்க அந்த ஆங்கர் வந்து அவங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்து அதை நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. ஒரு பிரபலமான ஒரு உங்களைப் போல் சாணக்கியா தொலைக்காட்சி மாதிரி ஒரு பிரபலமான ஒரு சேனலில் அது இன்டர்வியூவில் அதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறேன். அதுதான் இன்றைக்கி சோசியல் மீடியாவில் ரொம்ப கொஞ்சம் வைரலானது. இந்த கலை வந்து ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய ஒரு கலை. இதை நான் பயன்படுத்தி சொல்லிகிட்டு இருக்கேன். வழக்கமாக யூஸ்வலாக வந்து ஒரு ஜாதகத்தை கொடுத்தா வீடு வாங்குவாங்களா, எப்போ கடன் அடைப்பாங்க, எப்போ நோய் தீரும், எப்போ அவங்களுடைய பிரச்சனை சால்வ் ஆகுங்கிறது தான் எல்லோருடைய கேள்வியாக இருக்கும். ஜோதிடருடைய பதிலும் அதுவாக தான் இருக்கும். இப்போ இந்த காலகட்டத்தில் வீடு வாங்குவீங்க, இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நோய் சரியாகும், இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து திருமணம் நடக்கும், இந்த காலகட்டங்களில் உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் மாற்றம் ஏற்படும் அப்படின்னு எல்லோரும் வழக்கமாக சொல்கிறது. கிட்டத்தட்ட நான் ஒரு 20-25 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கிறனால எனக்கே அதில் ஒரு சலிப்பு தட்டி, ஏன்னா வழக்கமாக எல்லோரையும் போல் நம்மளே கேட்குறோம், நாம் வித்தியாசமாக கேட்கணும். உதாரணமாக இப்போ உதாரணம் எடுத்திங்கன்னா செவ்வாய் அப்படின்னா முருகனுடைய பெயர், செவ்வாய் தான் முருகனுடைய அம்சம். அவருக்கு வேல்னு ஒரு பேர் இருக்குது, அவருக்கு வேல்னு ஒரு பேர் இருக்குது. இப்போ உதாரணமாக எடுத்திங்கன்னா ஒரு மகர லக்னம்னு வச்சுக்கோமே, மகரம் ஒன்று, கும்பம் ரெண்டு, மீனம் மூணு, மேஷம் நாலு. மேஷத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய். நாலாம் இடங்கிறது வீடு வண்டி வாகனம்னு பேர். இந்த நாலாம் அதிபதி ஜாதகப்படி விருச்சிக ராசியில் இருக்காருன்னு வைங்க, அவர் சென்னையில் எங்கே குடியிருப்பார், எந்த இடத்துல இருப்பார்னு பார்த்தீங்கன்னா வேளச்சேரியில் இருப்பார். செவ்வாயினுடைய பேர் முருகனுடைய பேர் தான். ஒரு மகர லக்னத்துக்கு அவரே நாலாம் அதிபதி ஆகிறார். மகரம் ஒன்று, கும்பம் ரெண்டு, மீனம் மூணு, மேஷம் நாலு. அந்த மேஷத்துக்கு அதிபதியான செவ்வாய் ஜாதகப்படி அவங்களுக்கு விருச்சிகத்தில் இருக்கும். விருச்சிகத்தில் இருந்தால் அவங்க வாங்கக்கூடிய வாழக்கூடிய பகுதி எதுவாக இருக்குன்னா வேளச்சேரியாக இருக்கும். அது ஏன்னா விருச்சிகம்ங்கிறது கழிவுநீர், குட்டை, சாக்கடை அப்படின்னு சேர் சகதை அப்படின்னு பேர். அது கம்யூனிட்டி அல்ல, சேரி என்பது ஒரு அதாவது எளிமையான மக்கள் வாழக்கூடிய பகுதி அப்படி அர்த்தம் கிடையாது. அது வந்து கழிவுநீர், குட்டை, சாக்கடை இந்த மாதிரி பகுதிகள் இருக்கக்கூடிய பகுதி தான் விருச்சிகம்னு பேர். அது வந்து முண்டைய அஸ்ட்ராலஜியில் விருச்சிக ராசியை கழிவுநீர், சாக்கடைன்னு சொல்கிறோம். அந்த இடத்துல இருக்கும் பொழுது அப்போ வேளச்சேரி பகுதியில் அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறது இதுதான் என்னுடைய ஜோதிட கான்செப்ட். இப்போ உங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க, வாங்கும்போது அவங்க ஜாதகத்தில் வந்து மகரம் பாதிக்கப்பட்டு இருக்கு. அவங்க ஜாதகத்தில் செவ்வாய் அந்த ராசியில் இருக்கார், கூட நாலாம் அதிபதியும் இருக்கார், அதுக்கடுத்து அவருக்கு அஷ்டமாதிபதி இருக்கார். அப்போ இவர் மேட வாக்கத்தில் வீடு வாங்கி பிரச்சனையாகுது. மேட வாக்கத்தில் ஏன்னு கேட்டிங்கன்னா மகர ராசிங்கிறது மேடு பள்ளமான இடம்,
மகர ராசிங்கிறது மேடு பள்ளமான இடம். அப்போ அவருடைய ஜாதகத்தில் நாலாம் அதிபதியும் செவ்வாயும் அஷ்டமாதிபதியும் அந்த மகர ராசியில் இருக்குது. அப்போ ஜாதகத்தை வாங்கிட்டு கேட்குறோம், ஐயா இந்த மாதிரி மேடை பக்கத்தில் இடம் வாங்கி ஒரு விபத்து வந்துச்சா, இந்த டாக்குமெண்ட்டு சிக்கலில் வந்துச்சாங்க சார். டாக்குமெண்ட்டே சிக்கல், இடம் பிரகாரம் டாக்குமெண்ட் இல்லை, டாக்குமெண்ட் பிரகாரம் இடம் இல்லை. உண்மையிலேயே நாங்கள் மேடை பக்கத்தில் தான் குடியிருக்கிறோம். இங்கே வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு பெரிய நெருக்கடி, பொருளாதார சம்பந்தமான நெருக்கடி எங்களுக்கு இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ அப்படி இந்த மாதிரி சொல்லக்கூடிய முறை தான் எங்களுடைய முறை. அதே மாதிரியே பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் நங்கநல்லூர் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது, நங்கநல்லூர்னு பகுதி இருக்குது. அப்போ அந்த ஜாதகத்தில் அவருடைய ஜாதகத்தில் புதன் பலமாகி நாலாம் அதிபதியுடன் சேர்ந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வளர்ச்சிக்கான பிளானட் இருக்குது. இப்போ சூரியன் தான் வளர்ச்சி, சூரிய இல்லாமல் எதாவது வளருமா? எதுவுமே வளராது, புல் போண்டு கூட முளைக்காது. அப்போ சூரியன் இருக்கார், அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல்னு சொல்லக்கூடிய குரு இருக்குது. அப்போ அவர்கிட்ட கேட்குறோம், சார் நங்கநல்லூரில் இடம் வாங்கினதுக்கு பிறகு, நீங்கள் வீடு கட்டினதுக்கு பிறகு உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் உயர்ந்ததா, உங்களுக்கு குழந்தை வந்ததா, பொருளாதாரம் வளர்ச்சி அடைஞ்சதானா? ஆமாம் சார்ங்கிறார். ஸோ ஒவ்வொருடைய சென்னையை 12 ராசியாக பிரிக்கலாம். உதாரணமாக பார்த்திங்கன்னா மேசராசி வந்து செங்கல் சோலைன்னு சொல்லுவோம், மேசராசியை செங்கல் சோலைன்னு சொல்லுவோம். அது அனைத்து ஜோடர்களுக்கும் தெரியும். அது சென்னையில் நாங்கள் எங்கே கேட்குறோன்னா சூளைமேடுன்னு கேட்குறோம், இப்போ உதாரணம் எடுத்திங்கன்னா கும்பம்ங்கிறது ஆகாய வீடு, காற்று வீடுன்னு அதுக்கு பேர், ஆகாசம்னு பேர். நம்மளுடைய கலாச்சாரம் பாரத கலாச்சாரம், நம்மளுடைய ஜோதிட கலாச்சாரம், நம்மளுடைய இந்து கலாச்சாரம் உலகத்தின் மிகப்பெரிய கலாச்சாரம். அப்போ பாருங்கள், ஒரு கிரகத்தை வச்சு அவங்க இந்த லொக்கேஷனில் இருக்காங்களா அப்படின்னு நம்ம கேட்குறோம். கிரகங்கிறது பல யுகங்களாக இருக்குது. இந்த பிளானட், இந்த பிரபஞ்சம் தோன்றிய காலத்துலேருந்து இந்த பிளானட் இருக்குது. ஆனால் மீனம்பாக்கம் விமான நிலையங்கிறது தோன்றி எத்தனை வருஷம் இருக்கும்? மிஞ்சி மிஞ்சி போனால் பிரிட்டிஷார் காலத்தில் வந்திருக்கும். ஆனால் இந்த பிளானட் ரொம்ப காலமாக இருக்குது. அந்த பிளானட்டை வச்சு இன்றைக்கி நம்ம அதாவது ஒரு பிரிட்டிஷார் காலத்தில் உருவான அந்த மீனம்பாக்கம் விமான நிலையத்தை நம்ம கேட்குறோம். அப்போ நம்ம ஜோதிட சாஸ்திரங்கிறது இதை வச்சு எவ்வளோ வேணாலும் பயன்படுத்தலாம், எந்த சூழ்நிலையும் இதை வச்சு தெளிவாக சொல்ல முடியும் அப்படிங்கிற கலை தான் இந்த கலை. வழக்கமாக எல்லோரும் என்ன கேட்பாங்க, எப்போ வீடு வாங்குவீங்க, எப்போ நாங்கள் வீடு வாங்குவோம், எப்போ நீங்கள் வீடு வாங்குவீங்க, இந்த மாதிரி தான் கேள்வி பதிலாக இருக்கும். ஆனால் நான் சொல்கிறது இந்த லொக்கேஷனில் வாங்குவீங்க, இந்த லொக்கேஷன் வாங்கி பிரச்சனையாச்சா? இதுதான் இந்த பெயரியல் ஜோதிடம்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட். ஏன்னா கிரகங்களுக்கு பெயர் இருக்குது. இப்போ உதாரணமாக ஒரு ஜாதகத்தை வாங்கி கேட்குறோம், கும்பம் ஆகாய வீடு காற்று வீடாக இருக்குது. அப்போ அவருடைய ஜாதகத்தில் நாலாம் அதிபதி கும்பத்தில் இருக்கார். அப்போ விமான நிலையம் பகுதியில் அவங்களுக்கு வீடு இருக்கும். இதில் நீங்கள் எப்படி வங்கி கணக்கெல்லாம் கரெக்டாக சொல்கிறீங்க? கிரகங்களுக்கு பேர் இருக்குதுன்னு சொல்கிறேன் இல்லையா. இப்போ உதாரணமாக எடுத்திங்கன்னா செவ்வாய் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஆற்றல் மிக்க கிரகம். செவ்வாய் தான் வேகம், செவ்வாய் தான் ஆற்றல். இந்த செவ்வாயும் புதனும் காம்பினேஷனாக சேரும் பொழுது, செவ்வாய் புதன் காம்பினேஷன் சேரும் பொழுது இதுக்கு பேர் மைதா மாவுன்னு பேர். செவ்வாயும் புதனும் சேர்ந்தால் மைதா. மைதாவில் என்ன செய்கிறோம்? நம்ம பரோட்டா போடுறோம், ரைட்டா? அதை நான் பரோடான்னு மாத்துறேன், அவ்வளோதான் மேட்ரு. பேங்க் ஆஃப் பரோடான்னு மாத்துறோம். இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா தனுசு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குருவோட வீடு, மிதுனம் வந்து புதனோட வீடு. மிதுனங்கிறது புதனோட வீடு, குருங்கிறது குழந்தை, புதன்கிறது கணக்கர், அக்கௌண்ட்ஸ், காமர்ஸ், புதன் தான் வங்கி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ குருங்கிறது குழந்தை, இந்த குருங்கிறது குழந்தைக்கான கிரகம், பெரும் பணத்துக்கான கிரகம் குரு. புதன்கிறது வைசிய கிரகம்னு பேர், புதன் தான் வைசிய கிரகம்னு பேர். அப்போ புதன் தான் வைசியன் அப்படின்னு பேர், குரு தான் குழந்தை. அந்த குருவும் புதனும் காம்பினேஷன் ஆகி ரெண்டில் யாரேனும் ஒருவர் பலப்பட்டால் கரூர் வைசிய வங்கியில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கும். ஒரு குழந்தையாக முன்னாடி என்னவாகுது? ஃபஸ்ட்டு கரு உருவாயிச்சா தானே கேட்குறோம், டாக்டர்கிட்ட போய் சார் கன்சீவ் ஆகிட்டாங்களா, கரு உருவாயிச்சா தானே கேட்குறோம். அப்போ அதனுடைய உருவாக்கமே குரு தான். அப்போ குரு புதன் காம்பினேஷன் இருந்தால் அவங்களுக்கு கரூர் வைசிய பேங்கில் அக்கௌண்ட் இருக்கும். அதே செவ்வாய்ங்கிறது கனரகம், செவ்வாய் தான் ஆற்றல், செவ்வாய் தான் ஃபோர்ஸ், செவ்வாய் தான் யுத்தம், செவ்வாய் தான் இராணுவம், செவ்வாய் தான் போலீஸ், செவ்வாய் தான் உங்களுக்கு இந்த பாதுகாப்பு சம்மந்தமான துறை பூரா செவ்வாய். கனரகம் அப்படின்னா செவ்வாய். ஆனால் ஃபிசிக்கல் ஒன், ஒரு ஃபிசிக்கல் ஒன் தான், ஃபிசிக்கல் ஒர்க்கு ஆற்றல் மிக்கது கனரகம் அப்படிங்கிறது செவ்வாய். புதன்கிறது அக்கௌண்ட், புதன்கிறது வங்கி, புதன் தான் கணக்கன் அப்படின்னு சொல்கிறோம். இது ரெண்டும் சேர்ந்தால் கனரா வங்கியில் அக்கௌண்ட் இருக்கும், அவ்வளோதான் விஷயம். ஸோ பழமையான பிளானட்டை இன்றைக்கி புதுமையான பேர்களுக்கு பயன்படுத்துகிறோம். இதுதான் இந்த கலை. இப்போ உதாரணமாக 2 டேஸுக்கு முன்னாடி ஒரு ஹாரோஸ்கோப் பார்க்குறோம்,
பார்க்கும்போது அது கிறிஸ்தவர் அவங்க. அப்போ அப்பா பேர் சூசையா அப்படின்னு கேட்குறோம். ஆமாம், எங்கள் அப்பா பேர் சூசை. சூசைன்னு எப்படி சொன்னீங்க? அவர் கேட்குறாரு, சூசைன்னு எப்படி சார் சொன்னீங்க? ஏன்னா என்னை பற்றி தெரிஞ்சு தான் நிறைய பேர் என்னை பார்ப்பாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த பேர்களை சொல்லணும், அவங்கள மிராக்கிள் பண்ணணும். அப்போ எங்கள் அப்பா பேர் சூசை எப்பர் தான் அப்படிங்கிறாரு. சரி, சூசைப்பன் எப்படி சொன்னீங்கன்னாரு. இப்போ காலபுருஷனுக்கு மேசம் முதல் ராசி, எல்லாருக்கும் தெரியும். ரிஷபம் இரண்டாவது ராசி, மிதுனம் மூணாவது ராசி. அந்த மிதுனத்திலேருந்து நேராக ஆப்போசிட் வீடு எதுன்னு கேட்டிங்கன்னா தனுசு ராசி. இந்த தனுசு ராசி காலபுருஷனுக்கு ஒன்பதாவது வீடு. ஒன்பதாம் இடங்கிறது அப்பா. அப்பாவுக்கான கிரகம் இதுனா சூரியன். ஒன்பதாம் இடம் தான் அப்பா. அப்பாவுக்கான கிரகம் எது? சூரியன். இந்த சூரியன் வந்து ஒரு ஜாதகத்தில், அந்த ஜாதகத்தில் மிதுன ராசியில் திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்குது. இந்த திருவாதிரை நட்சத்திரம் யாரோட நட்சத்திரம்னு கேட்டிங்கன்னா, ஆழகால விஷம் உண்ட சிதம்பரம் நடராஜருடைய நட்சத்திரம். அவர் பேர் திருநீலகண்டன்னே அவருக்கு பேர் உண்டு. அவர் பிரபஞ்சத்தை காப்பாற்றுறதுக்காக பாயசம் எடுத்து சாப்பிட்றாரு. தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கிடையிறாங்க. அப்போ விஷம் வருது, விஷத்தை அவர் சாப்பிட்றாரு. அப்போ தான் பார்வதி தேவி கழுத்தை பிடிச்சதுனால திருநீலகண்டர்னு அவருக்கு பேர். அப்போ அந்த திருவாதிரை நட்சத்திரம் வந்து என்றைக்காவது ஒரு நாள் ஒரு பொழுதாவது சூசைட் எண்ணம் உங்களுக்கு வந்துடும், தற்கொலை எண்ணம் உங்களுக்கு வந்துடும். அப்போ அந்த ஜாதகத்தில் சூரியன் திருவாதிரை நட்சத்திரத்தில் மிதுன ராசியில் உட்காந்து நேராக தனுசு வீட்டை பார்க்குது. அதே சூரியனை நாம் வேறு வேறு டைமண்ட்ஸில் கூப்பிட்றோம், வேறு வேறு பேர்களில் நம்ம இந்து சாஸ்திரத்தில் கூப்பிட்றோம். ஆதித்யங்கிறோம், ஆதிங்கிறோம், யோகிங்கிறோம், சிவபெருமான்கிறோம். கிறிஸ்தவ பேர்லேயும் அதை பயன்படுத்துகிறோம். நம்ம நடராஜருங்கிறோம், கிறிஸ்தவ பேர்லேயும் அதை பயன்படுத்த முடியும். அந்த கலை தான் அந்த கலை. அப்போ அதை வச்சு நான் கேட்குறேன், அப்பா வேறு சூசைட் பண்ணுறான்னு. ஏன்னா இயற்கையில் மிதுன ராசி சூசைட்டு வீடு. சூசைட்டுக்கான நட்சத்திரம் எது? திருவாதிரை. அந்த திருவாதிரையில் சூரியன் உட்காந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு. மூணாம் இடம் தான் சூசைட் வீடு. திருவாதிரை நட்சத்திரம் சூசைட் நட்சத்திரம். அதில் போய் சூரியன் தகப்பனுக்கான கிரகமாகிய சூரியன் அதில் அமர்ந்து தனுசு மண்டலத்தை பார்வை செய்வதால் அப்பா பெயர் சூசையப்பர் என்று வரும். அப்போ ஒரு பேரியல் கலை என்பது இது ரொம்ப ஒரு, அதாவது எப்படின்னா ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறதுன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு கலை இந்த கலை. இதை விடாமல் பயிற்சி பண்ணி பயிற்சி பண்ணி பயிற்சி பண்ணி இன்றைக்கி கொண்டு வந்து இன்றைக்கி சாணக்கியா தொலைக்காட்சி முன்னாடி வரைக்கும் கொண்டு வந்து உட்கார விட்டுருக்கு. அதுக்கு கிரகங்களுக்கும் சாணக்கியா தொலைக்காட்சிக்கு தான் நன்றி சொல்லணும். ஸோ இந்த மாதிரி பேரியல் கலைங்கிறது இந்த மாதிரி பேர் கொண்ட நபரோட அவங்களுக்கு பிரச்சனை வரும். இப்போ உதாரணமாக, இப்போ ஐயா உங்கள் பேர் ஐயா அருண், உங்கள் பேர் அருண். உங்களுடைய ஜாதகத்தில் சனி சூரியனுடைய காம்பினேஷன் இல்லாமல் அருண் என்று வராது. சனி சூரியன் தான் அருணன், அருண் அப்படிங்கிற பேர். வருண் அப்படிங்கிறதெல்லாம் சனி சூரியன் தான். உங்கள் ஜாதகத்தில் ஒன்று சனி சூரியனுடைய நட்சத்திரத்திலேயோ அல்லது சனி கும்பராசியிலேயோ அல்லது சனி சூரியனுடைய வீட்டிலேயோ அல்லது சூரியன் சனியோட வீட்டிலேயோ அல்லது சூரியன் சனியோட நட்சத்திரத்திலேயோ அல்லது சனி சூரியன் திரிகோணத்திலேயோ அல்லது சனி சூரியன் பார்வை சனி சூரியன் சேர்க்கை இருந்தால் மட்டும்தான் அருண்னு பேர் வரும். உங்களுக்கு அப்பா பேர் வைக்கல அருண்னு, பிளானட்டு தான் பேர் வச்சுருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம். இதுதான் இந்த ஜோதிட கலை, புரியுதுங்களா? அப்போ பிளானட்டுங்கிறது ஏற்கனவே இருக்குது, பல யுகங்களாக இருக்குது, பிரபஞ்சம் தோண்டிய காலத்துலேருந்து இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து சிண்டிகேட் பேங்குங்கிறது எப்போ உருவாக்கப்பட்டது? மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. அதே அந்த அதே பழைய பிளானட்டை வச்சு, அந்த பிளானட்டுக்கான காம்பினேஷனை வச்சு இன்றைக்கி இருக்க ஜாதகத்தில் சிண்டிகேட் பேங்கில் அக்கௌண்ட் இருக்கான்னு கேட்குறோம், புரியுதுங்களா? ஸோ இதுதான் இந்த பேரியல் ஜோதிடம். இந்த இடத்துல ஒரு ஜாதகத்தை வாங்கி கேட்குறோம், இந்த மாதிரி இந்த பேர் உள்ள நபரால் இப்போ பிரச்சனை இருக்கா? குமாரசாமி அப்படிங்கிறதுனால பிரச்சனை இருக்கா? ஆமாம் சார், குமாரசாமியில் தான் பிரச்சனை. நான் பணம் கொடுத்துட்டேன், அவர் எனக்கு பணத்தை திரும்பி தர மாட்டேங்கிறார். அவர்கிட்ட வந்து எப்படி காப்பாற்றுறது? இதுதான் இந்த பேரியல் சாஸ்திரம்னு சொல்லக்கூடிய இந்த ஜோதிட கலை. இது மொபைல் நம்பரை வச்சும் சொல்லலாம், ஆதார் என்னுடைய எண்கள் இருக்கு இல்லையா, அதை வச்சும் அவங்க லைஃப்பில் எப்போ ஏற்ற இறக்கங்கிறதையும் சொல்லலாம். ஸோ ஆதார் எண்ணெலாம் இப்போ தான் இவால்வ் பண்ண, ஸோ அதை வச்சுமே கூட நீங்கள், ஆமாம் நீங்கள் தனிச்சு நீங்கள் மட்டும் சென்னையில் இல்லையே, சென்னையில் நீங்கள் மட்டும் இருக்கீங்களா? இந்தியா ஃபுல்லாக இன்டர்கனெக்டட்னால நீங்களும் இன்டர்நெட் அப்படி இல்லை, நீங்கள் இந்த பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகிருக்கீங்க. ம், இந்த பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகிருக்கீங்க. தனிச்சு சென்னையில் மட்டும் நீங்கள் இல்லையே. அப்போ தனிப்பட்ட ஜாதகம் என்பது ஒன்று இல்லை, சமூகம் சார்ந்ததே ஒரு ஜாதகம். உங்களை உருவாக்குவதற்கு ஒரு தாய் தந்தை வேணும், உங்களை கல்வி கற்றுக் கொடுக்க ஒரு ஆசிரியர் வேணும். ஸோ அந்த நம்பர் உருவாகிறதுக்கே வந்து ஒரு பிரபஞ்சத்தில் ஒரு பிரபஞ்சம் தான் எல்லாமே. அதை நாங்கள் இந்த மாதிரி பயன்படுத்துகிறோம். இதுவும் பிரபஞ்சம் கொடுத்ததே, எதுவும் நான் கண்டுபிடிச்சதல்ல, எல்லாமே பிரபஞ்சம் கொடுத்ததே.
அதே போல நீங்க சொல்லும் பரிகாரம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம், மெட்டல் உடைப்பது, ரிப்பன் இது பண்றது, ஸோ இது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம், கர்நாடக சங்கீதம் கேட்பது. ஸோ வித்தியாசமா இருக்கு, இது என்ன டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? இப்போ உதாரணமாக சொல்றதா இருந்தா, வழக்கமாக எல்லாரும் கோயில்களுக்கு பரிகாரம் சொல்கிறாங்க. இப்போ உதாரணமாக சொல்கிறதா இருந்தால், ஒரு ஜாதகத்தில் உத்தியோகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது எதுன்னு கேட்டிங்கன்னா, 10ஆம் இடம் தான் தொழில் ஸ்தானம், 6ஆம் இடம் உத்தியோகஸ்தானம். இந்த ஸ்தான அதிபதிகள் ஏதாவது பாதிப்பில் இருக்கும், அப்போ பாதிப்பில் இருக்கும்போது அவங்களுக்கு தொழிலில் ஏதாவது பிரச்சனை இருக்கும். ஸோ அவங்கள போய் பெரிய லெவலில் அவங்க ஏற்கனவே அவங்க மனசு நொந்து போய் வர்றாங்க, ஒரு ஹாரஸ்கோப் எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்கள், ரெக்கவரி ஆகணும்னு சொல்லி வர்றாங்க. அப்போ அவங்களுக்கு எளிய முறையில் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லி ரெக்கவரி பண்ணணும். உதாரணமாக சமீபத்தில் ஒரு அன்பர், அவர் கரூர்லேருந்து நான் திருச்சி போகும்போது பிரயாணத்தில் அவர் எனக்கு கூப்பிட்றாரு, சார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்களுக்கு பார்த்தேன், ரொம்ப ஒரு தற்கொலை எண்ணத்தில் இருந்தேன், இப்போ அதுலேருந்து நான் மீண்டு வெளியில் வந்துட்டேன், 75% எனக்கு ரெக்கவரி ஆயிடுச்சு, ஒரு 25% மட்டும் எனக்கு ரெக்கவரி ஆகணும், தொழில் கொஞ்சம் நல்லா ஓடிடுச்சுன்னா என்ன நான் பிரச்சனைலேருந்து வெளியில் வந்துடுவேன், இதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. அப்போ என்னுடைய சக நண்பர் அவர் பக்கத்தில் இருக்கார், அவர் என்னுடைய மொபைல் நான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் டேட்டா பற்றி டைத்து அதில் மொபைலில் போடுங்கன்னு, இப்போல்லாம் மொபைலே சாஃப்ட்வேர் வந்துருச்சு. அவர் போட்டார், போட்டுட்டு, சார் இந்த மாதிரி சூரியனார் கோயிலில் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் சூரிய பகவானுக்கு காலையில் அந்த நெய்வேத்தியம் இதெல்லாம் பண்ணும் பொழுது நாதஸ்வர கலைஞர்கள் நாதஸ்வரம் வாசிப்பாங்க, அவங்கக்கிட்ட போய் ஏதாவது அவங்களுக்கான காணிக்கை ஏதாவது ஒன்று கொடுங்க, நாதஸ்வர கலைஞர்களுக்கும் அவங்களே வாழ வைக்கணும், கொடுங்க ஒரு 500 ரூபாய் ஒரு 1000 ரூபாய் ஏதாவது நன்கொடையாக கொடுங்க. கொடுத்துட்டு ஹிந்தோள ராகம் அதை அவர் வாசிக்கணும், நீங்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது அவர் அதை வாசிக்கணும், நீங்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது அவர் அதை வாசிக்கணும், அப்போ உங்கள் பிரார்த்தனை கோரிக்கை சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன். என்ன சார் இது சாத்தியமாக இருக்கானார், இருக்குது, நீங்கள் பண்ணுங்க. அப்போ அந்த ஹிந்தோள ராகத்தை ஒருத்தர் அந்த நாதம் வாசிக்கும் பொழுது இறைவன் இசைந்து கொடுக்கிறார், உங்களுடைய கேள்விக்கு உங்களுடைய பிரச்சனைக்கு அவர் சொல்யூஷன் கொடுக்குறார், உங்கள் பிரச்சனையை அவர் கேட்குறார், நந்தி பகவானை போல் உங்கள் பிரச்சனையை அவர் இறைவனே செவிமடுத்து கேட்குறார். ஸோ அதனால் அதை வாசிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் வாசித்ததுக்கப்புறம் சமீபத்தில் நடந்தது, கூட அந்த நண்பரே என்ன வித்தியாசமாக சொல்கிறீங்க அப்படின்னாரு. அப்படி இல்லை, இந்த நாதத்துக்கு அவ்வளோ விஷயம் இருக்குது, இசையால் எதையும் வசம் செய்ய முடியும், இசையால் இறைவனை வசம் செய்ய முடியும், யாரை வசியப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி அவர் இதுக்கு டெஃபினேஷன் கொடுங்கன்னாரு. அப்புறம் அதுக்கு அதுக்கான டெஃபினேஷன் கொடுத்தேன், ஏன் இசையால் எதையும் வசியம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நீங்கள் நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்போ உதாரணமாக சொல்கிறதா இருந்தால், எனக்குள்ளுறோன்னு ஒரு சினிமா இருக்குது, கமல்ஹாசன் ஐயா நடித்த படம், அதில் வந்து மேகம் கொட்டட்டும்னு ஒரு சாங்கு கூட அதில் வரும், அந்த சாங்கில் ராகங்களால் தீபங்களை ஏற்றி வைத்தான் தான் சே அப்படின்னு சொல்லி பாடுவார், ராகங்களால் மேகங்களை நிறுத்தி வைத்தேன் இன்றேன்னு எஸ்பி ஐயா பாடியிருப்பார். அதனால் இறைவனே நாதத்தாலை வசியம் செய்ய முடியும், அதாவது தான் சேன்னு சொல்லக்கூடிய ஒரு பாடலாசிரியர், ஒரு கவிஞர், அவர் அக்பருடைய அவையில் போய் விளக்குகள்லாம் நல்ல நேரில் ஊற்றி திரி போட்டு வச்சுருப்பாங்களாம், அக்பருடைய அவையிலேயே அவர் பாடும் பொழுது விளக்குகள் தானே எரியுமா, பாடி நிறுத்தினோடனே விளக்குகள் ஆஃப் ஆயிருமா. அதைத்தான் இளையராஜா ஐயா அந்த சாங்கில், ராகங்களால் தீபங்களை ஏற்றி வைத்தான் தான் செய்து, வரலாற்று உண்மை. நம்மளுடைய இசைக்கலையும் நம்மளுடைய பாரத கலாச்சாரமும் நம்மளுடைய இந்து கலாச்சாரமும் நம்மளுடைய ஜோதிட கலாச்சாரமும் சமூகத்தோடு பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொண்டதே இந்த பரிகாரங்கள்லாம். அப்போ இசையால் எதையும் வசம் செய்ய முடியும். உதாரணமாக ஒரு பையன் வந்து ஒரு பக்கத்தில் ஒரு பெயிண்ட் டப்பாவை சாலையில் தேய்ச்சிக்கிட்டு இருக்காரு, நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்க, அது ஒரு சத்தம்தான், இசையும் ஒரு சத்தம்தான். ஒரு பையன் ஒரு பெயிண்ட் டப்பா வச்சு ரோட்டில் தேய்ச்சிக்கிட்டு இருக்காரு, நீங்கள் டிஸ்டர்ப் ஆவீங்களா மாட்டீங்களா சும்மா சத்தம் முடியுங்களா இல்லையா? அதே ஒருத்தர் ஃப்ளூட் வாசிக்கிறார், ஒரு புல்லாங்குழல் இசைக்கிறார், கேட்க உங்களுக்கு ரம்யமாக இருக்குமா இருக்காதா? அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது, இது உங்களை சாந்தப்படுத்துது, ஒரே இசை தான், ஒரே சத்தம் தான். அப்போ நம்மளுடைய சப்த சுரங்களை, அதாவது சப்த ரிஷிகள்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க உருவாக்குனதே அந்த சப்த சுரங்கள் எல்லாமே. ஸோ இறைவனை வசப்படுத்த முடியும். இந்த நான் சொன்னக்கூடிய ஹிந்தோள ராகம் தொழில் பாதிக்கப்பட்டவங்க,
வேலையே எனக்கு இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறவங்க காமனாக காலையில் சிவாலயங்களுக்கு சென்று அங்கே நாதஸ்வர கலைஞர்கள்ட்ட சொல்லி மன்றாடி எனக்கு இந்த ஒரு இந்தோளராக வாசிங்க, நான் இறைவனை பிரார்த்திக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எதாவது தட்சணை கொடுக்கணும் இல்லையா, கொடுத்து அவங்க அதை வாசிக்கும் பொழுது அவர் சொல்லணும், அடுத்து அந்த ராகம் தான் வாசிக்க போகிறேன், இந்த நேரம் இறைவனை நீ பிரார்த்தனை பண்ணிக்கோன்னு சொல்லணும். இது கிட்டத்தட்ட ஒரு நீங்கள் பெரிய ஒரு யாகம் பண்ணதுக்கு சமம், அது யாகம் பண்ணதுக்கு சமம். ஒரு அனாதை பிணத்தை எடுத்து அடக்கம் பண்ணுன்னா அசுவமேத யாகம் பண்ணதுக்கு சமம். ஒரு அனாதை பிணத்தை எடுத்து அடக்கம் செய்கிறாங்கன்னா அது அசுவமேத யாகம் பண்ணதுக்கு சமம். அதே மாதிரி இறைவனை வசப்படுத்துவதற்கு, அதாவது உத்தியோகத்துக்காக சொல்லப்பட்ட ராகம் அந்த ராகம், உத்தியோகத்துக்காக சொல்லப்பட்ட ராகம் இந்த ராகம். ஸோ இசையை வச்சு நிறைய இது மாதிரி நிறைய சொல்லியிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது என்னென்னா, செவ்வாய் அவங்க ஜாதகத்தில் பலமாக இருந்ததுன்னா அவங்க ஆற்றல் அதிகமாக இருக்கும், ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும், சடனாக டென்ஷன் ஆவாங்க. அப்போ ஒரு சாந்தமான பெண்ணை அவர் போய் திருமணம் முடிச்சு வச்சோம்னா பிரச்சனை வருமா வராதா? ஸோ அந்த பிளட் ப்ரெஷரை கம்மி பண்ணுறதும் செவ்வாயினுடைய ஆற்றல் வேகத்தை குறைப்பதற்குமே ராகம் இருக்குது. அதுக்கு பேர் ஆனந்த பைரவி ராகம்னு பேர். நீங்கள் முகூர்த்த வேலைகளில் நிறைய திருமண காலகட்டங்களில் நாதஸ்வரம் வாசிப்பாங்க இல்லையா, அந்த கலைஞர்கள்ட்ட போய் கேளுங்க நீங்கள் என்ன ராகம் வாசிக்கிறீங்கன்னு. ஆமாம், ஆனந்த பைரவி ராகம் தான் வாசிக்கிறேன்னு சொல்லுவாங்க. இது செவ்வாய் தோஷத்தை போக்கக்கூடியது. ஒரு பெண் பார்க்கும் படலத்துலலாம் அந்த காலத்தில் இருந்தது, பொண்ணெல்லாம் ஏன் பாட்டு பாட சொன்னாங்க, இன்றைக்கி போகிறாங்க ஃபேஸ்புக்கில் மீட் பண்ணுறாங்க, இன்றைக்கெல்லாம் வேறு வேறு மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்முடைய கலாச்சாரங்கள் மாறிக்கிட்டு வருது, மேல்நாட்டு கலாச்சாரம் நமக்குள்ளே வந்துருச்சு. ஆனால் அன்றைக்கெல்லாம் பெண் பார்க்கும் படம்லாம் பொண்ணை பாட சொல்லுவாங்க, யாராவது ஒருத்தர் இசைக்கலைஞர்களை கூப்பிட்டு ஒரு ஆனந்தமயமாக இருக்கணுங்கிறதுக்காக அதெல்லாம் பண்ணின விஷயங்கள் தான் நம்மளுடைய எல்லாருமே முன்னோர்கள் செய்ததே இந்த விஷயங்கள் எல்லாமே. அதனால் அப்போ ஒரு ஜாதகத்தில் அந்த மாதிரி, அம்மா எனக்கு சார் எனக்கு இன்னும் மேரேஜே ஆக மாட்டேங்குது சார். அப்போ அந்த பெண் பார்க்கும் படல நேரத்தில் வீட்டில் புல்லாங்குழலில் அந்த இசையில் ஆனந்த பைரவராகவும் ஓட விடுங்க. மாப்பிள்ளை வந்து பார்க்குற நேரத்தில் அந்த இசையை கேட்டு அவருக்கும் அந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் ஒரு மனம் சாந்தமாகி பொறுமையாக அவர் டிசைட் பண்ணுவார், இந்த பொண்ணு ஓகேவா, இந்த பொண்ணு நமக்கு குடும்பத்துக்கு ஒத்து வருமா, அவரும் ஒரு பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவார். இல்லைன்னா வந்து பார்த்துட்டு பொண்ணோட அழகை மட்டும் பார்த்துட்டு ஓகேன்னு போயிடுவாங்க, ரெண்டாவது எங்கே போய் நிற்பாங்க, கோர்ட்டில் போய் நிற்பாங்க. ஸோ இதெல்லாம் வராமல் இருப்பதற்கு பரிகாரங்கள் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ நான் இந்த மாதிரியான இசைக்கலைகளை வச்சும் கர்நாடக சங்கீதத்தை வச்சும் பரிகாரம் சொல்லிகிட்டு இருக்கேன், இது நிறைய பேருக்கு சொல்லிகிட்டு இருக்கேன், நிறைய பேர் செஞ்சு சக்ஸஸ் ஆகிருக்கு. ஸோ இது இந்த மாதிரியாகவும் நம்ம பரிகாரம் சொல்லலாம். ஒருத்தர் அப்ராடில் இருக்கார், வெளிநாட்டில் இருக்கிறாரு, கலிஃபோர்னியாவில் இருக்காருன்னு வச்சுக்குவோம், இல்லை ஹாங்காங்கிலே இருக்கட்டுமே, அவருக்கு போய் நான் போய் காசி விஸ்வநாதர் பாருங்கன்னு சொல்ல முடியாது, காசி விஸ்வநாதர் பாருங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ உதாரணமாக ஒரு ஜாதகத்தில் ஏழாம் இடத்துல சனி சூரியன் புதனோட வீட்டில் இருக்குது, சனியும் சூரியனும் புதனோட வீட்டில் இருக்குது. ஆக்சுவலாக அவருக்கு என்ன வழிபாடு செய்யணுன்னா கரிய மாணிக்க பெருமாளை வழிபாடு செய்யணும். சனிங்கிறது கரிய, சனியோட நிறம் எல்லாருக்கும் தெரியும் கருப்பு, சூரியன் தான் மாணிக்கத்துக்கான கிரகம், அது புதனோட வீடாக இருக்கனால அது பெருமாள்னு எடுத்துக்கலாம். ஸோ கரிய மாணிக்க பெருமாளை பாருங்கள் அப்படின்னு அவருக்கு நான் எங்கே இருக்கிறாரு ஹாங்காங்கில் இருக்கிட்ட போய் நான் சொல்ல முடியாது. அப்போ அவருக்கு தகுந்த மாதிரி அந்த மெட்டல் பரிகாரம் சொல்கிறோம். ஒரு ஹாங்காங்கில் இருக்கிறவர் போய் இன்றைக்கி பிரச்சனை அவருக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்குறாருன்னு வைங்க, இன்றைக்குள்ள பிரச்சனைக்கு நீங்கள் சென்னை அங்கேருந்து ஃப்ளைட் ஏறி சென்னை வந்து கரிய மாணிக்க பெருமாளை பாருங்கன்னு சொல்ல முடியாது. இதே இங்கே சென்னையில் இருக்காரு அல்லது கோவையில் இருக்காருன்னு பாருங்கன்னு சொல்லலாம், அங்கே இருக்கிறவங்க சொல்ல முடியாது. அப்போ அவங்களுக்கு என்னென்னா மெட்டல் பரிகாரம் சொல்கிறோம். சூரியனுக்கான மெட்டல், சனிக்கான மெட்டல்னு இருக்குது, அதை பிரேக் பண்ணுங்கள், அதை உடைங்க. ரெண்டாவது கரிய மாணிக்க பெருமாளுக்கும் வேண்டுதல் வச்சுக்கோங்க, உங்கள் பிரச்சனை சால்வ் ஆனதுக்கப்புறம் சரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். உதாரணமாக கலிஃபோர்னியாவில் ஒரு மந்தை வழியை சேர்ந்தவர், ஒரு பிராமின் தான் அவர். ஒரு 4-5 வருடத்துக்கு முன்னாடி வாடிக்கையாளராக வந்து என்னுடைய குடும்ப உறுப்பினர் மாதிரி இன்றைக்கி இருக்கிறவர். அவருக்கு இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம். அப்போ அவருக்கு ஜாதகம் பார்க்கும்போது உங்கள் பக்கத்து சீட்டில் பாகிஸ்தான் பஞ்சாபி இருக்காரான்னு கேட்டேன். சார் ஆமாம் சார், பாகிஸ்தானி பஞ்சாபி தான் பக்கத்தில் இருக்கார். சரி, இன்னும் பேர் கொண்டவர் ஜனார்த்தனன், யாராவது உங்களுக்கு சீனியர் இருக்காங்களா? ஜனார்த்தனன் தான் சார் பிரச்சனையே, அவர் தான் சார் பிரச்சனை. அப்போ அவருக்கு நான் கோயிலில் சொல்ல முடியாது, சார் இந்த மெட்டல் கட் பண்ணுங்கள், இந்த கலர் ரிப்பன் கட் பண்ணுங்கள், பிரச்சனை சால்வ் ஆகிடும், ஒரு 10 டேஸ் வரைக்கும் பொறுத்துக்கோங்க, அப்புறம் 10 டேஸ் வரைக்கும் சீட்டோட உயரத்தெல்லாம் குறைச்சி உட்காருங்க, அவருடைய சீட் உயரத்தை குறைச்சி உட்காருங்க, காலையில் வந்து கூலிங் கிளாஸ் போட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். கூலிங் கிளாஸ் போட்டு எதுக்கு சார் பண்ணணும் அப்படிங்கிறார். அதாவது உங்களுடைய சூரியன் மேலே ராகு, அப்போ சூரியன் மேலே ராகு போகும்போது கிரகண தோஷம்னு அதுக்கு பேர். சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதை வெறும் கண்களால் பார்க்கக்கூடாது, எக்ஸ்ரே வச்சு பார்ப்பாங்க அல்லது டெலஸ்கோப்பில் பார்ப்பாங்க.
ஸோ நீங்கள் கூலிங் கிளாஸ் வச்சு காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். அந்த சூரியனை நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் டேன் பண்ணுங்கள். ஏன்னா ராகுங்கிற எதிர்மறை ஆப்போசிட்டில் சுற்றி வரும். ஸோ ஆப்போசிட்டில் டேன் பண்ணி பிரதட்சணம், அதாவது அப்பிரதட்சணமாக சுற்றுங்க. இவ்வளவும் சொல்லி ரெக்கவரி ஆகி அந்த ஜனார்தனனே இடம் மாறி போயிட்டார். இடம் மாறி போய் இன்றைக்கி ஒரு சுப்பீரியர் பவரில் இன்றைக்கி அவர் ஒரு மெடிசன் ஆராய்ச்சி கம்பெனியில் கலிஃபோர்னியாவில் இன்றைக்கி நல்ல ஒரு போஸ்ட்டில் இருக்கார். இதே சென்னை மந்தைவெளியை சேர்ந்தவர். இந்த மாதிரிலாம் சொல்லி இன்றைக்கி எனக்கு ஒரு குடும்ப உறுப்பினராக இருக்கிறார். ஸோ இதுதான் அந்த மெட்டல் பரிகாரங்கிறது. சடனாக செய்யணும். ஒருத்தர் வந்து அது மாதிரி ஆனந்துங்கிறவர் மீட் பண்ண போகிறேன், ஆனந்தால் ஒரு பிரச்சனை, அவரோட போய் பேசி காம்ப்ரமைஸ் ஆகணும். ஏன்னா ஆனந்த் வந்து சைன் பண்ணால் தான் இந்த டாக்குமெண்ட்டே ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகும். ஆனந்த் சைன் பண்ண மாட்டேங்கிறாரு. அவங்களுக்குள்ள அவங்க ஃபேமிலி பிரச்சனைக்குள்ளக்க பிரச்சனையாகிட்டு இருக்கு. எல்லோரும் என்கிட்ட ப்ராப்பர்ட்டி விற்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஆனந்த் மட்டும் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாரு. சார் ஒன்றும் இல்லை, சனி சூரியன் தான் ஆனந்த் காம்பினேஷன் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. ஸோ ஆனந்தால் தான் பிரச்சனை வரும். அதனால் ஒரு கண்ணாடி வாங்கி முகம் பார்த்து உடச்சிட்டு போங்க, பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லி கண்ணாடி வாங்கி முகம் பார்த்து, சின்ன கண்ணாடி வாங்கி முகம் பார்த்து உடச்சிட்டு அதுக்கப்புறம் ஆனந்துங்கிறவர் போய் மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணதுக்கப்புறம் அந்த பிரச்சனை சால்வ் ஆகுது, டாக்குமெண்டேஷனே ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகுது. ஸோ இது மாதிரி எளிய பரிகாரங்கள் தான் என்னுடைய பரிகாரம். அதுக்காக கோவில் பரிகாரம் இறைவனுடைய வழிபாடு தவறுன்னு சொல்லலை, அதுவும் இருக்குது. அது இருந்தால் தான் செய்யணும், இல்லைன்னா அது செய்யக்கூடாது. இப்போ உதாரணமாக சொல்கிறதா இருந்தால் அந்த பேரியல் பரிகாரம்னே அது ஒரு கான்செப்ட் இருக்குது. ஒன்பதாம் இடம் தான் ஜோதிடத்தில் சத்தியம் தர்மம்னு பேர். புதன் தான் நாராயணனுக்கான கிரகம். நாராயணனுக்கான கிரகம். இதில் வந்து மேற்கு ராசியில் அது இருக்குது, மேற்கு ராசியில் இருக்குது. ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு திசைகள் இருக்குது. கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு, கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு, கிழக்கு தெற்கு மேற்கு வடக்குன்னு முன்னாங்க 12 ராசிகள் இருக்குது. அது மேற்கு ராசியில் இருக்குது. அப்போ அவருக்கு கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம் வருது, ஜுடிஷியல் ப்ராப்ளம் இருக்குது. அப்போ நான் அவருக்கு என்ன சொல்கிறேன்னா, வெஸ்ட் மாம்பழத்தில் சத்தியநாராயணர் கோயில் இருக்குது, அந்த கோயில் போயிட்டு வாங்க. ஏன்னா சத்தியத்தையும் தர்மத்தையும் காப்புவர் சத்தியநாராயணர், அவரை போய் பாருங்க. என்றைக்கு போகலான்னு ஏதாவது நட்சத்திரம், நட்சத்திரம்லாம் நான் சொல்கிறது இல்லை, சனிக்கிழமை அல்லது புதன்கிழமை இந்த நாளில் ஏதாவது ஒரு நாளில் போங்கன்னு போய் பிரச்சனை அப்படியே சால்வ் ஆச்சு. இல்லை என்ன பிரச்சனைனா, இவருக்கு பிரச்சனை பண்ணவரே சத்தியநாராயணன், இவருக்கு பிரச்சனை பண்ணவரே சத்தியநாராயணன். ஸோ அவங்களுக்குள்ள ஒரு ஃபினான்சியல் ப்ராப்ளம். ஸோ அது போய் சத்தியநாராயணர் வழிபாடு செஞ்சு அன்னைக்கே பிரச்சனை சால்வ். இதுக்கு பேர் பெயரியல் பரிகாரம், பெயர் ரியல் பரிகாரம். இப்போ உதாரணமாக ஒருத்தருக்கு ஆறாம் இடங்கிறது யுத்தம், சண்டை, சச்சரவுன்னு சொல்லக்கூடியது. இந்த ஆறாம் அதிபதி பேர் ரெண்டாம் இடத்துல இருக்கார். ஆறுங்கிறது யுத்தம், ரெண்டுங்கிறது முகம், அது செவ்வாயாக இருக்குது. இப்போ இவங்களுக்கு பரிகாரம் எங்கே சொல்லணுன்னா, திண்டிவனத்துக்கு பக்கத்தில் மயிலம்ங்கிற ஊரில் ஆறுமுக சாமியை தான் அவங்க பார்க்கணும். ஸோ இது மாதிரியான விஷயங்கள் தான் நான் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே. ஸோ இதுதான் அந்த பேரியல் ஜோதிடம் என்பதும், இந்த பேரியல் பரிகாரம் என்பதும் இது தான். கேட்க பிரமிக்க வைக்கிற மாதிரி இருந்தது சார். சரிங்க, ரொம்ப நன்றி சார். இத்தனை நேரம் நான் வந்து புதிதாக ஒரு விஷயம், ஒரு ஃபோன் நம்பர் வச்சு கண்டுபிடிக்கிறதுலேருந்து பெயரியல் அப்படின்றது ரியல் ஜோதிடம் அப்படின்ற விஷயம் வரைக்கும் பல விஷயங்களை வந்து நம்மளை பிரமிக்க வச்சிங்க. சரிங்க சரி, இதுவரையும் நம்ம கேட்ட கேள்விகள் அனைத்திற்கும் விரிவான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி சார். நன்றிங்க, நன்றிங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம்.